எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா அடுப்பு பக்கமே போகாம பொரிய வச்சு ஒரு கேக் பண்ண போறோம். நல்ல முந்திரி கேக் மாதிரியே இருக்கும். நம்ம வந்து இதை வந்து குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. நல்லா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருகப்புள்ள இட்லி பொடி, செட்டி நாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவாரம் அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு மிக்சர் எடுத்துருக்கிறேன், 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன், இந்த சர்க்கரை கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இது வந்து முந்திரி கேக்கு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் முந்திரி பருப்பு கம்மியாக போட்டாலே போதும். ஏலக்காய் உங்ககிட்ட முழு ஏலக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் ஏலக்காய் பொடி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்சரில் நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அந்த கப்பில் 2.5 கப் பொரி எடுத்துருக்குறோம். இப்போ அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருங்க பொரியை. இப்போ நம்ம பொரியையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ இது கூட நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறையா ஊற்றுறாதீங்க. இது வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் பருப்பி நம்மளுக்கு வந்து செட் ஆகும். அதனால் பார்த்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரம் குழக்குழன்னு ஆயிரும். கையால் பிணைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நிதானம் தெரியும், எவ்வளோ கெட்டி வேணும்னு. இல்லைன்னா தண்ணி ஆயிரும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். நல்லா இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு நம்ம கொடுக்கும்பொழுது குழந்தைங்கள்லாம் வந்து பொரி சாப்பிடாதவங்க கூட அது சாப்பிடுவாங்க. பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் அதாவது பொரி வேண்டான்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள். நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், அது இருக்கட்டும். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன், அதில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக இதில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. லைட்டாக தடவினா போதும். நம்ம அப்போ தான் நம்ம வந்து அந்த கேக் எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்குது. அதுக்காகத்தான் நல்லா இந்த மாதிரி தடவிட்டு இதில் எடுத்து நம்ம வச்சுருக்கிறோம். இந்த பருப்பியை வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறது கூட இல்லை, நீங்கள் வந்து உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் வந்து முந்திரி கேக்கு டைப்பில் பண்ணுறேன். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்ருங்க. ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி தடவிட்டாலும் நல்லா செட் ஆயிரும். இப்போ எடுத்து இப்படியே ஒரு பாத்திரத்தில் கலக்குறேங்க. எடுத்துகிட்டு இந்த பேப்பரையும் எடுத்துருங்க. அப்படியே ஈஸியான ஒரு வேலை, அடுப்பு பக்கமே போகாமல் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. செமையாக இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம வந்து கடையிலலாம் வாங்கி சாப்பிடும்ல முந்திரி கேக்கு அதே மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது. பொரியில் செஞ்ச கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக டிசைனுக்காக நான் போடுறேன், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாட்டி விட்ருங்க. தேங்காய் பூ லைட்டாக சிறை போடுறேன்னா கொஞ்சமாக டூட்டி பூட்டியை வெட்டி வச்சுருக்கிற பொடியை அதையும் நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சில்வர் பேப்பர் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம், அது ஒட்டினீங்கன்னா இன்னும் பார்க்குறக்கு நல்லா அப்படியே பேக்கரியில் வாங்கின மாதிரியே இருக்கும். அடுப்பு பக்கமே போக வேண்டாம், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கேக்கு எப்போ வேணாலும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பொரி சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் சின்ன குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது ஸ்கூல் விட்டு வந்தோடனே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.